ஒடிசாவில் இளம்பெண் ஒருவர் தன் ஆண் நண்பர் மீது ஆசிட் ஊற்றிய சம்பவம் நடந்துள்ளது. ஒடிசா மாநிலம் ஜெகத்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாரிக் சலூன் கடை நடத்தி வருகிறார். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணும் காதலித்து வந்துள்ளார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் சில வருடங்களுக்கு முன்பு பிரிந்துவிட்டார்கள். ஆனால் அந்த பெண் மீண்டும் பாரிக்கை தொடர்பு கொண்டுள்ளார். அடிக்கடி தொலைபேசியில் அழைத்தும் வந்துள்ளார். ஆனால் பாரிக் தொடர்ந்து அவரை தவிர்த்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண் பேச வேண்டும் என்று பாரிக்கை அழைத்துள்ளார். பின் அவரது சலூன் அருகில் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஆசிடை கொண்டு பாரிக்கை தாக்கியுள்ளார். இதில் பாரிக் முகம் மற்றும் மார்பு பகுதியில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. வலியில் துடித்த இளைஞரை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். கட்டாக்கில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பாரிக். அந்த இளைஞர் மீது ஆசிட் வீசிய பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளார்கள். அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்து பேசிய அதிகாரிகள், அந்த பெண்ணுக்கும் இளைஞருக்கும் நடுவுல பழக்கம் இருந்திருக்கு. சமீபத்துல ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அந்த பெண் தொடர்ந்து தொந்தரவு செஞ்சதா அந்த இளைஞர் சொல்றாரு. பழைய பழக்கங்களை கூறி அவங்கள பிளாக்மெயில் பண்ணதாகவும், அடிக்கடி வெளியில அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை தொந்தரவு பண்ணதாகவும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பொருட்கள் இன்னும் பிற விஷயங்கள் தன் விருப்பப்படி செய்து தரும்படி அந்த இளைஞரை அவர் வற்புறுத்தியதாகவும் தெரியுது. இதையடுத்து ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் முற்றவே ஆசிட் வீசியிருக்காங்க. பேட்டரிகளுக்கு பயன்படுத்தும் ஆசிடை சேகரிச்சு வந்து இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. முதல்கட்ட விசாரணையில காதல் தோல்விதான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு தெரியுது. முழுமையான விசாரணைக்கு அப்புறம்தான் உண்மையான தகவல் தெரிய வரும் என்று கூறினர். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.